இந்த வால்மீகி ராமாயணத்திற்கு உள் ஏறக்குறைய 7 காண்டங்கள் பிரிவுகளாக இருக்கின்றன. முதல் காண்டம் ஆதி காண்டம், அதுதான் தொடக்க நிலையான ஆதி காண்டம். அதற்கு இன்னொரு பேரும் வைக்கிறார்கள், பாலகாண்டம் என்று வைக்கிறார்கள். இரண்டாவது காண்டம் அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டம் முடிந்தவுடன் ஆரண்ய காண்டம் வருகிறது. ஆரண்ய காண்டம் முடிந்தவுடன் கிஷ்கிந்த காண்டம் வருகிறது. கிஷ்கிந்தா காண்டம் முடிந்தவுடன் சுந்தர காண்டம் வருகிறது. சுந்தர காண்டம் முடிந்தவுடன் இலங்கை லங்கா காண்டம் இலங்கை காண்டம் வருகிறது. இலங்கை காண்டம் முடிந்தவுடன் 7வது காண்டமாக உத்தர காண்டம் வருகிறது. இதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் ஆராய்ச்சிகளை சொல்கிறேன், இதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த முதல் காண்டமாகிய ஆதி காண்டமும், அதாவது பால காண்டமும், கடைசி காண்டமாகிய உத்தர காண்டமும் வால்மீகியால் எழுதப்படவில்லை என்று ஒரு சில ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. அது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை. அந்த ஆராய்ச்சிகள் ஏன் அப்படி சொல்கின்றன என்று, இதெல்லாம் தமிழ் ஆராய்ச்சிகள் ஏன் அப்படி சொல்கின்றன என்றால், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கும். இப்போ பேச்சில் எடுத்துக்கொண்டால் கூட சுகிசிவம் அவர்களுடைய பேச்சில் ஒரு சுவை இருக்கும், பர்வீன் சுல்தானா அவர்களுடைய பேச்சில் ஒரு சுவை இருக்கும், தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய பேச்சில் ஒரு சுவை இருக்கும். அதே போல் எழுத்து என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு சுவை இருக்கும், ஒரு நடை இருக்கும். அந்த நடை, வால்மீகிக்கான நடை, அந்த அயோத்தியா காண்டத்திலிருந்து ஆரம்பித்து இலங்கை காண்டம் வரைக்கும் அந்த சுவையும் அந்த நடையும் தெரிகிறது. இப்படித்தான் அந்த வால்மீகியுடைய சுவையும் வால்மீகியுடைய நடையும் தெரிகிறது. ஆனால் அந்த பாலகாண்டத்திலும், ஆதி காண்டம் பாலகாண்டத்திலும், கடைசி காண்டம் உத்தரகாண்டத்திலும் அது வேறு மாதிரியான சுவையாகவும் வேறு மாதிரியான நடையாகவும் இருக்கிறது என்று இந்த ஆராய்ச்சிகள் சொல்கின்றன என்பதனால் அந்த ஆராய்ச்சிகளுக்கே ஒரு சந்தேகம். ஒருவேளை அந்த முதல் கடைசி காண்டங்கள் வால்மீகியால் எழுதப்படவில்லையோ, இடைச்சேர்களாக பின் நாட்களில் வேறு யாரோ திருத்த காண்டங்களோ என்று சொல்லப்படுகிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்தமாக இப்போ கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டால் ஏறக்குறைய கம்பர் வந்துட்டு ஒரு 10,000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த கம்பராமாயணத்துக்கு மொத்தத்திலுமே 10,000 பாடல்கள் எழுதியிருப்பது போல இங்கே வால்மீகி 24,000 பாடல்கள் எழுதி இந்த ராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை படைக்கிறார். இது ஏறக்குறைய 500 சரகங்களை கொண்டு, சரகம் என்றால் சாப்டர்ஸ், அத்தியாயம்னு சொல்லுவோம்ல, 7 காண்டங்கள், காண்டம்னா அது வந்துட்டு ஒரு பெரும் பகுதி, அந்த பகுதிகளுக்குள் சாப்டர்ஸ் அத்தியாயங்களாக பிரிப்பதை சரகங்கள் என்று சமஸ்கிருதத்திலும் தூய தமிழிலும் சொல்வது உண்டு. அந்த சாப்டர்ஸ் அந்த அத்தியாயங்கள் 500 அத்தியாயங்களாக 7 காண்டங்களுக்குள் 24 ஸ்லோகங்களை வைத்து பாடப்பட்டதுதான் இந்த வால்மீகி ராமாயணம். இந்த ராமாயணம், அது என்ன ராமாயணம், ராமர் கதைன்னு சொல்லியிருக்கலாம்ல, ராமர் வரலாறுன்னு சொல்லியிருக்கலாம்ல, ராமாயணம் அது ஏன் ராமாயணம், மகாபாரதம் அது வேற, சரி ராமாயணம் அது ஏன் ராமாயணம்னு அந்த பேர் வந்துச்சு என்றால், ராம அயனம் இதுதான் ராமாயணம். ராம என்றால் அவருடைய பெயர், அயனம் என்றால் பயணம் என்று பொருள், அதாவது பாதை என்று பொருள், அல்லது அவருடைய பயணம் என்று பொருள். அப்போது ராமருடைய பயணம் இதுதான். அவர் பாலகாண்டத்திலிருந்து ஆரம்பித்து அவர் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம்லேருந்து அங்கே அயோத்தியாவிலேருந்து ஆரம்பித்து கீழே நம்ம சவுத் இந்தியாவுக்கெல்லாம் வந்து இலங்கை வரைக்கும் சென்று மறுபடியும் அயோத்தியாவுக்கு சென்ற இந்த பயணம், அந்த பயணத்திற்குள் வருகிற அனுபவங்கள், இதை சொல்வதுதான் ராமாயணம் என்பதனால் இந்த பெயர் ராம அயனம், ராமனின் பாதை என்று இந்த பெயர் வைக்கப்பட்டது. சரி, இப்போ ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்றால், இது நிகழ்ந்தது எப்பொழுது, சரி அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை எழுதியவர் இருக்கிறார் தானே, இதை வால்மீகி இது எப்பொழுது எழுதினார். நீ பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், எத்தனையோ ராமாயணங்கள் பிற்காலத்தில் இருக்கின்றன, கம்பராமாயணம் உட்பட, சரியா, அதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஆனால் வால்மீகி எழுதியது பக்கத்தில், ராமருக்கு பக்கத்தில், ராமர் என்கிற ஒரு பெரிய அரசர் இந்தியாவை ஆண்டிருக்கிறார் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு, அவருக்கு பக்கத்தில் வாழ்ந்த ஒரு 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 குரு வால்மீகி, அவர்
இவருடைய வாழ்க்கையை பதிவு செய்துவிட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இந்த வால்மீகி வாழ்ந்தது எப்பொழுது, அவருடைய படைப்பான இந்த ராமாயணம், வால்மீகி ராமாயணம் படைக்கப்பட்டது எப்பொழுது என்று அந்த வருடக்கணக்கை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும் பொழுது, எத்தனை வருடங்களுக்கு முன்பு இது எழுதியது எழுதப்பட்டது என்று அவர்கள் வரையறுக்கிறார்கள் என்றால், 869,000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. அப்போ ராமர் வாழ்ந்தது 808,000 வருடங்களுக்கு முன்பு, 869,000 வருடங்களுக்கு முன்பு ராமர் என்கிற ஒரு மன்னர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுதும், நம்முடைய இந்த காப்பியங்களில் காலத்தை நான்காக பிரித்து சத்யாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற யுகங்களை நான்காக பிரிக்கும் பொழுது, அந்த 8,00,000 என்பது எங்கே வருகிறது என்று பார்க்கும் பொழுது, இரண்டாவது காலகட்டமாகி இந்த திரேதா யுகத்தில் வந்து விழுகிறது என்று சொல்லும் பொழுது, இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது, ராமர் வாழ்ந்த காலம் இரண்டாவது காலமாகிய, முதல் காலம் சத்யாயுகம் அல்லது கிரேதாயுகம், இரண்டாவது காலம் திரேதாயுகம், அந்த திரேதா யுகத்தின் கடைசியில், கொஞ்சம் கடைசியில் வாழ்ந்திருக்கிறார். மகாபாரதம் நடந்தது எப்பொழுது, மூன்றாவது காலம் துவாபர யுகத்தின் கடைசியில். இப்பதாங்க மகாபாரதம் நடந்ததுன்னா இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்ல, இங்க இருந்து ஆரம்பிச்சு 5,000 வருஷத்துக்கு முன்னாடிதான் ராமாயணமே நடந்திருக்குது. அப்ப துவாபர யுகத்தின் கடைசியில் தான் மகாபாரதம் நடந்திருக்கிறது. மன்னிக்கணும், துவாபர யுகத்தின் கடைசியில் மகாபாரதம், இங்கிருந்து ஆரம்பிச்சு 5,000 வருஷங்களுக்கு முன்பு தான் மகாபாரதம் நடந்திருக்கிறது. ஆனால் இங்கிருந்து ஆரம்பிச்சு 869,000 வருடங்களுக்கு முன்பு ராமாயணம் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ நான் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடிங்க, சரி, வால்மீகி அந்த கதையை சொல்கிறார், இந்தியா முழுவதும் அந்த கதை பிரசுரடிக்கப்பட்டு புத்தகங்களாக அல்லது ஓலைச்சுவடிகளில் அந்த காலம் எப்படியோ அனைவரும் அந்த கதையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் கடக்கிறது, மனிதகுலம் மாறுகிறது. இப்போ இன்னைக்கு நம்மெல்லாம் வேற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். எது கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம்? பணம், ஐடி கம்பெனியில பெரிய ஆளாகணும். இப்படியே மனிதகுலம் வேறு எதையோ கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் ஒரு சில விஷயங்கள்லாம் மறக்கப்பட்டுவிடும், சரியா? அப்ப எத்தனையோ 100,00,000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புத்தகம், மனிதகுலம் வேறு ஒரு கவனத்தை நோக்கி செல்ல 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 ஒரு விஷயம் மறக்கப்படாமல் எப்படியோ தூக்கி வரப்பட்டிருக்கிறது என்றால் இதை நான் பார்க்கிறேன், சரியா? எங்கோ ஒரு சில இடங்களில் மறக்கப்பட்டாலும் கூட அது ஏதோ ஒரு ஆன்மாவின் மூலமாக அதை மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டு மறுபடியும் மனித சமுதாயத்திற்கு கொடுத்து வால்மீகி எழுதியிருக்கிறார், வால்மீகி எழுதியிருக்கிறார் என்று கொடுக்கப்பட்டு வந்து கொண்டே இருந்திருக்கிறது. மறுபடியும் மனித குலம் மறந்திருக்கிறது.